Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் வந்து வெட்ன முடிய திரும்ப வளர வைக்க போறேன். அதாவது ஆல்ரெடி நான் நிறைய ஹேர் பேக் ஹேர் சீரம்லாம் ட்ரை பண்ணி என்னோட ஹேர் நல்ல growth-ஆ நல்ல ஒரு அடர்த்தியா வளர்ந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹேரை நான் வந்து ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன் ஆசைக்காக. அந்த ஹேர் கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப உங்களுக்காக இந்த ஹேரை வளர்த்த போகிறேன். அதுக்கு நான் ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறேன். இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக அடர்த்தியாக நல்ல ஒரு லாங்காக கருகருன்னு வளர்கிறதுக்கு உதவி செய்யும். கருமையான ஹேர் மட்டும் கிடையாது, நல்ல ஒரு கிளாஸியான ஹேரையும் கொடுக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது, ஹேர் ஃபாலும் வராது. இது எல்லாமே மல்டிப்பிளாக இந்த ஹேர் பேக்கில் நடக்கும். சூப்பரான ஒரு ஹேர் பேக் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து சவான் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸீடு சேர்த்துக்கலாம். ஃப்ளாக்ஸீடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை நல்ல கிளாஸியாக ஒரு ஸ்ப்ளிட்டன்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டனான ஒரு ஹேரை கொடுக்கும். அப்புறம் சங்குப்பூ ஒரு 10 எடுத்திருக்கேன். சங்குப்பூ இதில் சேர்க்கும்போது நம்மளுக்கு கருமையான ஒரு ஹேரை கொடுக்கும். சங்குப்பூ நல்ல ஒரு அடர்த்தியான ஹேரை கொடுக்கும், நல்ல கருகருன்னு முடிய வளர வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு வரணும். இது வந்து நல்ல ஒரு ஸ்டிக்கி ஃபார்மில் வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இது வந்து ஒரு கஞ்சி மாதிரி நல்ல ஒரு திக்னஸ் ஆகிருக்கு பாருங்கள். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டினா இந்த ஃப்ளாக்ஸீடை நம்ம வந்து ஆற விட்டுக்கலாம். ஆறும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல திக்னஸ் ஆகும், ஆறட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அடுத்தது நான் எடுத்துக்கிட்டது செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூக்கள் ஒரு 7 எடுத்திருக்கேன். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே உதவி செய்யும், நல்ல ஒரு கருமையான லாங்கான ஹேரை கொடுக்கும். இந்த செம்பருத்தி பூவை அதில் உள்ள காம்பை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 10 இலை இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இந்த செம்பருத்தி இலையுமே நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கு செம்பருத்தி பூக்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலையும் நம்மளுக்கு முடிய கருகருன்னு நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு உதவி செய்யும். இது வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்ப இலை எடுத்திருக்கேன். இந்த வேப்ப இலை நம்மளுக்கு பொடுகு பிரச்சனையை சரி பண்ணும். பொடுகு போயிருச்சுனாவே நம்ம ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆயிரும். அதே மாதிரி முடி வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும்போது முடி நல்லா க்ரோத்தோடு வளரும். அதனால் இந்த வேப்ப இலை சேர்த்துருக்கேன். வேப்ப இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம அந்த ஃப்ளாக்ஸீட கஞ்சியும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. அந்த சங்குப்பூவோட கலர்லாம் நல்லா இறங்கி சூப்பராக நம்மளுக்கு திக்னஸாக ஒரு கஞ்சி ஃபார்மில் கிடச்சிருக்கு. இதை சேர்த்து நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைக்கும்போது இந்த கஞ்சி மட்டுமே சேர்த்து அரைக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு, ஹேர் பேக் ரெடியாக இருக்குது. இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு வலுவலுப்பாக இருக்குது பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு ஹேரை வந்து கிளாஸியாக மாற்றும். அது மட்டும் இல்லை நம்மளுக்கு கருகருன்னு முடியை வளர வைக்கும். இதை நம்ம அப்படியே சேர்த்தோம்னா அந்த முடியில் அந்த இலையெல்லாம் ஒட்டிக்கும். அதனால் நம்ம வந்து இது ஒரு காட்டன் கிளாத்து விரித்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஹேர் பேக் ரெடியாக இருக்குது. ஹேர் பேக் பாருங்கள் நல்ல ஒரு திக்காக நல்ல டார்க் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து முடியை சூப்பராக கருகருன்னு வளர வைக்கும். அது மட்டும் இல்லை இது வந்து லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். இது மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஹேர் நல்லா கிளாஸியாக கிடைக்கும். நீங்கள் இது வந்து பேக்காக வேணும் அப்படின்னா உளுந்தம் பருப்பை ஒரு 4 ஸ்பூன் வரைக்கும் ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா கிளாஸியான ஹேர் கிடைச்சிருக்கு. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரியே ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேர் பேக்கை நான் வந்து தலைக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கருப்பு ஹேர் ஆயில் இருக்கு பாருங்கள். அதை வந்து நான் கையில் வந்து சேர்த்து காமிக்கிற பாருங்கள். ஸ்டிக்கினஸ் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு பிளாக் கலர் ஹேர் ஆயிலாக இருக்குது. இது வந்து நல்ல சூப்பராக முடிய வளர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் கருமையான கூந்தல் கிடைக்கும். இதை வந்து நான் வந்து தலைக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த ஹேர் ஆயில நான் வந்து ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து பெரிய பல் சீப்பால் இதை வந்து 2 பக்கமாக அந்த ஹேரை வந்து பிரித்து போட்டுட்டு சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக்கை நம்ம வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த ஹேர் பேக்கை ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் ரெண்டு பக்கம் முடியை பிரித்து போட்டுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க, ஏன்னா லிக்விட் ஃபார்மில் இருக்கனால ஹேர் ஃபுல்லாக இது இறங்கிடும், சீக்கிரமே அப்ளை பண்ணிடலாம். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட் விட்டுருங்க. ரெஸ்ட் விட்டுட்டு ஒரு ஹெர்பல் ஷாம்பு போட்டு ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் ரெண்டு தடவை ட்ரை பண்ணுங்கள், போதும், சூப்பராக ஹேர் அடர்த்தியாக நீளமாக வளர ஆரம்பிக்கும். ஹேர் ஃபால் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லை, கிளாஸியான ஒரு ஹேரும் கிடைக்கும். சூப்பரான ஒரு ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.